தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் வரும் 7ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்துள்ளது. மக்களின் இன்றைய முழு நேர விவாதமே இந்த ரெட் அலர்ட் தான். அன்றைய தினம் நாள் எப்படி இருக்கும், வெளியில் செல்ல முடியுமா, அன்றாட பணிகளை பார்க்க முடியுமா என்ற 1000 கேள்விகள் பொதுமக்களுக்கு எழத்தான் செய்யும். அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு வெதர்மேன் தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் புகைப்படம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், மழை எச்சரிக்கை என்பது 4 வகைப்படுமாம். பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. பச்சை நிறம் மிதமான மழைக்கு வாய்ப்பு, நடவடிக்கை தேவையில்லை. மஞ்சள், ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையத்தின் அடுத்தடுத்த அறிவிப்புகளை கவனிப்பது அவசியம். ஆரஞ்சு நிறம், ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை வாய்ப்பு உண்டு, இதற்கு தயார் நிலையில் இருப்பது அவசியம். சிவப்பு நிறம், பரவலாக மிக அதிக கனமழைக்கு வாய்ப்பு உண்டு, தேவையான நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் வெளியேற தயாராக இருக்க வேண்டும். நிவாரணப் பணிகள் தயார் நிலையில் வைக்க வேண்டும். மிக அதிக கனமழை என்றால் எவ்வளவு? மிக அதிக கனமழை என்றால் 20 சென்டிமீட்டர் முதல் 25 சென்டிமீட்டர் வரையிலானதாக இருக்கும். அதே சமயம் குறைந்த நேரத்தில் அதிக மழை பெய்வதால் தாழ்வான பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பரவலாக மிக அதிக கனமழை என்பது ஒரு மாநிலத்தின் 51%-லிருந்து 75% இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அர்த்தம். அதாவது ஒரு மாநிலத்தில் இந்தந்த மாவட்டங்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு என்பதும் பொருள்படும் என்று தெரிவித்துள்ளார். அதோடு ரெட் அலர்ட் என்றால் ஏதோ சென்னை அல்லது காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு என்று மட்டும் நினைக்க வேண்டாம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் என்பதால் நீங்கள் அச்சப்படுவது போல டிசம்பர் 1ஆம் தேதி சென்னை வெள்ளம் போல உங்களை வெள்ளம் மூழ்கடித்து விடாது என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். இந்த அலர்ட் ஒட்டுமொத்த மக்களுக்கானது அல்ல, நிர்வாக பணிகளுக்கானது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நாமும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதே. இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.